அண்ணன் கராத்தே தியாகராஜன் இங்கே பேசும் பொழுது ஒன்றை சொன்னார்கள். தமிழகம் எப்படி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று. இதே போல ஒரு பிஸியான தெருவில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட முடியும் என்றால் இது எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறது என்பதை மறைத்து சபாநாயகர் அப்பாவு சொல்றார், நாங்க அப்பெல்லாம் 4 கோடி இருந்தாங்க, இப்பெல்லாம் 8 கோடி ஆயிட்டாங்க. ரகுபதியும் சொல்ற, முதல்ல 4 கோடி தலைவன் தானே தலைவன் கலைஞர் நாங்க சொல்லுவோம், இப்ப 8 கோடியின் தானே தலைவர் ஸ்டாலின் சொல்றோம். மக்கள் தொகை அதிகமாகும் போது கொல்ல கொள்ளலாம் நடக்கதானே செய்யும், அங்கங்க ஒண்ணு நடந்து நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்ற. அதே ரகுபதி என்ன சொல்றாரு, சமூக நீதியின் காவலன் ராமன், அவரின் வழிதான் திராவிட ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்கிறார். ஒரு விதத்தில் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி, ஆனால் எந்த ராமனுக்கு செருப்பு மாலை வீசினாரோ உங்களது ஈவே பெரியசாமி, அவரை கண்டிக்க நீங்கள் தயாரா என்று நான் கேட்கிறேன். அந்த கண்டனத்தை நீங்கள் உடனே தெரிவிக்க வேண்டும். சரி, அவர் சொல்லிட்டார். ஒருவர் சொன்ன ஒருவர் கேட்க மாட்டார்ன்றது சிவசங்கர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவர் திருவாய் மலர்ந்திருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ராமனை யாரும் பார்த்தது இல்ல, ராமன் இருந்ததற்கு எந்த அடையாளமும் இல்ல, அதனால ராமன் இருந்தாரா இல்லையா என்பதற்கு உறுதி கிடையாது, அதனால ராமர் கோயிலுக்கு யாரும் போகாதுங்க. எனக்கு என்ன தோணிச்சுன்னா, ஒருவேளை சிவசங்கர்னு அவங்க அப்பா எதுக்கு பேர் வச்சாரு, இந்த குழந்தை பிறந்த உடனே சிவன் முன்னால தோன்றி நான் இருக்கேன்பா, அதனால நான் இருக்கிறேன் உனக்கு தெரிவிச்சிட்டேன்பா, அதனால நீ பேர் வைக்கன்னு சொன்னாங்களா? ஆக உங்க முப்பாட்டனுக்கு 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 நீங்க பாத்துருக்கீங்களா? நான் கேட்கிறேன், உங்கள் கட்சியிலேயே KKSSR ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஏன் பேர் வந்தது? ஏன் நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே இவரால் தான் தமிழகம் உயர்ந்தது என்று பெரியார பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, அவர் தான் எல்லாவற்றிற்கும் இதை விதைத்தார் என்று. நான் சொல்றேன், இல்ல, எங்கள் இந்து மதத்தில் இருக்கின்றதை போல சமூக நீதியை அதற்கு பின்னால் வந்தவர்கள் யாரும் நிலைநிறுத்தவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறோம். ஆக அவருக்கே ராமசாமின்னு பெயர் வச்சாங்க, ராமநிலா ராமசாமின் பெயர் வச்சிருக்க மாட்டாங்களா? ராமேஸ்வரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? ராமநாதபுரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? அயோத்தியா பட்டினம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? ஆக ராமனை எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கிறார்கள். எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க, ராமர் கோயில் இருக்கிற இடத்திலேயே பிஜேபிக்கு ஓட்டு கம்மியாயிடுச்சு. நாங்க ஓட்ட நினைச்சு நாங்க ராமரை கும்பிடுறது இல்லைங்க, நீங்க ஓட்ட நினைச்சு மக்களை கும்பிடுறீங்க. நாங்க மக்களையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை, ராமனையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை. இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த உலகத்தை பாதுகாப்பவன் ராமன், அதற்காக நாங்கள் ராமனை கும்பிடுவோம் இன்று வரை சொல்கிறோம். அந்த ராமனால் தான் இன்று பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் வாய்க்கு வந்து எதை வேண்டுமானாலும் பேசிக் கொண்டிருப்பீர்கள். தமிழகத்தின் பெயர் பட்ஜெட்ல இல்லையா? தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது, திருநெல்வேலிக்கு இது, தூத்துக்குடிக்கு இது, மதுரைக்கு இது, ராமநாதபுரத்துக்கு இதுன்னு எனக்கான தமிழ்நாட்டு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறாங்களா? இல்ல. அப்ப அவங்க தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செஞ்சாலும் இந்த மாவட்டத்தோட பெயர்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறார்கள், 2004-2005 பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது 17 மாநிலங்களின் பெயர்கள் அங்கே இடம்பெறவில்லை. அப்படி என்றால் 17 மாநிலங்களின் உதவிக்கு எந்த திட்டமும் கொடுக்கப்படவில்லையா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்று நிதி பகிர்வில் அதிகமாக பயனடைய போவது தமிழ்நாடு தான் என்பதை என்னால் தெளிவாக சொல்ல இயலும். ஏனென்றால் தமிழ்நாடு பெயரில் இல்லை, எங்கள் உயிரில் இருக்கிறது, உதிரத்தில் இருக்கிறது, மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் எண்ணத்தில் இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் உச்சரித்ததை விட அதிகமாக திருக்குறளை எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் உச்சரித்திருக்கிறார் என்று சவால் விடுகிறேன். உங்களால் மறக்க முடியுமா? இன்னைக்கு அப்படியே திருக்குறள் கூட கசந்து விட்டதா என்று ஸ்டாலின் கேட்கிறார்.
நாம அவரோட சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். சரி, எழுதி கொடுத்ததை படிச்சாங்கனாலும் திருக்குறள் எழுதி கொடுத்து படிச்சாங்களா? ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் நம் தமிழ் கவிதைகளைத்தான் சொல்கிறார், திருக்குறளை அழகாக கையாண்டு பேசுகிறார். அப்போ உங்களுக்கே நல்லா தெரியுது, திருக்குறளுக்கு சொந்தக்காரர் நாம் இல்லை, மோடி அவர்கள் தான். அதனால சொல்லாததுனால நான் கவலைப்படுறேன், நீங்க சொல்றீங்க. அப்ப எந்த அளவிற்கு திருக்குறளும் மோடியும் பின்னி பிணைந்திருக்கிறார்கள், திருக்குறளும் நிர்மலா சீதாராமனும் பின்னி பிணைந்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், தமிழ் 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 என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என்னிடம் ஒருவர் கேட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக மொழியை வளர்க்க பாடுபடுகிறார்களே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், தமிழ் மொழியையா வளர்க்க பாடுபட்டார்கள், கரிமொழியை வளர்க்கத்தானே அவர்கள் பாடுபட்டார்கள். யார் வளர்த்தார்கள் பார்த்தீங்கன்னா, குடும்பம், ஒரே குடும்பம். அதனாலதான் தம்பி கார்த்திக் சிதம்பரம் எனக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, வாரிசு அரசியல் இல்லாத இரண்டே கட்சிகள், ஒன்று பாஜக, ஒன்று கம்யூனிஸ்ட். பாஜக உங்க எதிரணியில் இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டிய கட்சி என்பதை எதிர்கட்சியில் இருப்பவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், அதுதான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் என்ற முறையில் நெஞ்சின் நிமித்து நாங்கள் என்ன சொல்ல முடியும். நானும் ஒரு வாரிசு தான், ஆனால் வாரிசு இல்லாத வாரிசு. அண்ணன் கராத்திய தியாகராஜன் போன்றவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் இந்த கட்சியில் 1999 என்னை இணைத்துக் கொண்டு, ஒரு சாதாரண தொண்டனாக நான் எந்த பின்புலமும் இல்லாமல் உயர்ந்து ஒரு கட்சியின் மாநில தலைவராக ஆக முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் முடியும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் முடியுமா கேட்கிற. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் யாராவது இந்த பக்கத்தில் இருந்தால் கேட்கிறேன், இங்கே எதிரில் அமர்ந்திருக்கும் தொண்டர்கள், ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக முடியும், ஆனால் ஸ்டாலின் குடும்பத்தை சாராதவர் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக முடியுமா என்று சவால் விடுகிறேன். தியாகம், ரொம்ப தியாகம். அவர்கிட்ட கேட்கிறாங்க, சொல்றாரு, இளைஞரணி மாடாதம், எந்த பதவி வந்தாலும் எனக்கு இளைஞரணி தலைவர் பதவியை போல இருக்காதோ. எதிர்பார்க்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. நாங்க சொல்றோம், இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீங்க ஸ்டாலின், சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கிறேன் ராகுல், ஒரு அல்வா கின்றதுக்கு நீங்க சொல்றீங்க. எங்கே பிற்படுத்தப்பட்டவர்கள், எங்கே பட்டியலின மக்கள், நாங்க அல்வா கின்றதுக்கு அவங்க கூப்பிடல, நாட்டில் வாழ்க்கையை நடத்துவதற்கு அவர்களுக்கு பங்கு கொடுக்கிறோம், நீங்க வேலைக்கு மட்டுமே பங்கு கொடுக்கிறீர்கள். நான் கேட்கிறேன், அல்வா கின்றதுக்கே பட்டியலின சகோதரர் எங்கே என்று கேட்கும் பொழுது, தமிழகத்தில் துணை முதலமைச்சர் என்றால் அதே பட்டியலின சகோதரர்களுக்கு கொடுக்க தயாரா என்று கேட்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் சமூக நீதியை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வேங்கை வயல் நலமாக தண்ணீர் குடித்த ஊரில் மலமாக தண்ணீர் குடித்தார்கள் மக்கள். வேதனை வேற எந்த நாட்டிலும் நடக்காத வேதனை, எந்த மாநிலத்திலும் நடக்காத வேதனை. அந்த பட்டியலின மக்கள் அதிகமாக வாழுகின்ற இடத்தில் தண்ணீரில் மலத்தை கடந்து பட்டியலின மக்கள் இதைத்தான் குடிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் ஒரு ஊரில் செய்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் யார் செய்தார்கள் என்று இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை. உயிர் பலி வாங்கியவர்கள் தான் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், தண்ணீரில் மலம் கலந்தவர்களை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பின் என்ன சட்டம் ஒழுங்கு, என்ன ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால், இது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க காலையில் ஒரு பத்திரிகையில, இந்த ஜூலை மாதம் மட்டும் கஞ்சா எவ்வளவு கடத்தப்பட்டிருக்கிறது. இப்ப நான் வரும்போது தொலைக்காட்சியில பாக்குறேன், ஒரு கல்லூரி மாணவன் காவிரி ஆற்றி நீர் பெருக்கெடுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறான், கஞ்சா அருந்திய இரண்டு வாலிபர்கள் அவனை கொலை செய்கிறார்கள். தமிழகத்தில் இதுல வேற ஸ்டாலின் 2017 கஞ்சா பொட்டலத்தை கொண்டு சட்டமன்றத்துக்கு போனார். அப்ப பாக்கெட்ல மட்டும்தான் இருந்தது, இப்ப ரோடு ரோடா இருக்கு, கடகடையா இருக்கு. வடசென்னையில ஒரு கடைக்கு போய் அந்த கடையில வெட்டில பாக்கு இருக்கோ இல்லையோ, கஞ்சா இருக்கு. ரயில் 50 கிலோ கஞ்சா கடத்தப்பட்டிருக்கிறது. இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த
ஒரு நிர்வாகி என்று நீக்கப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் கஞ்சா வைத்திருந்தாராம். என்னை பொறுத்தமட்டில் கஞ்சா வைத்திருக்கிறார்கள் என்று நீக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் கூடாரமே காலியாகிவிடும். யாரும் அந்த கட்சியில் இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்கிறது. ஏனென்றால் சாதிக் திமுக சாதித்ததா சாதித்ததா என்றால் சாதிக்குமா சாதிக்குமா என்றாலும் கேட்டுக் கொண்டிருக்கும் போது சாதிக்கை வைத்திருந்தோம். அந்த கள்ளக்கடத்தல் அந்த கடத்தக்காரரை போதை மருந்து மாஃபியாவை சாதிக்கை நாங்கள் வைத்திருந்தோம். அதுதான் எங்களது சாதனை என்று சொல்லும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமரை பற்றி சொல்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இனி என்னை போன்றவர்களாம் பாரத பிரதமரை வணங்குவதற்கு காரணம், இன்று கரீப் கல்யாண் யோஜனா என்ற புதுவையில் நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது 5 கிலோவை நாங்கள் அதை பாக்கெட் போட்டு இறங்கி ஏழைகளுக்கு கொடுத்த நினைவு. இன்று அந்த கரீப் கல்யாண் யோஜனா என்று ஏழை மக்களுக்கு அரிசி வழங்கும் திட்டம் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் உலக சுகாதார மையம் இந்தியாவில் கரோனாவை வெற்றி கொண்டதற்கு காரணம் ஏழை மக்களின் வயிறு நிரப்பப்பட்டது. அதற்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கொடுத்த இலவச அரிசி திட்டம் காரணம் என்று உலக சுகாதார மையம் சொல்கிறது. உங்களின் பாராட்டு எங்களுக்கு தேவையில்லை. 40 பேர் இங்கிருந்து போனார்கள். எதற்காக போனார்கள்? இன்னைக்கு சொல்றார் கனிமொழி அவர்கள் சொல்ற ஜாதியை கேட்கிறது, ஜாதியை கேட்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா பெருமையா? நாங்கள் எல்லாம் ஜாதியை பார்ப்பதே இல்லை. நான் கனிமொழி அவர்களிடம் கேட்கிறேன், சென்னையில் தானே வளர்ந்தீர்கள்? நானாவது நான் வளர்ந்தது தென்பகுதி, பிறந்தது தென்பகுதி. எந்த தொகுதியில் வேணா யாராலும் நிக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தூத்துக்குடியை நோக்கி ஏன் ஓடினீர்கள் கனிமொழி அவர்களே? ஏன் ஓடினீர்கள்? எதற்காக ஓடினீர்கள்? தூத்துக்குடி மீது அவ்வளவு பாசமா? இல்லை. நீங்கள் எதற்காக அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று இந்த நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சொல்கிறீர்கள் ஜாதியை பற்றி. ஆனால் ஜாதிக்கு ஒரு மாவட்டம், ஜாதிக்கு ஒரு அமைச்சர் என்று வைத்துக் கொண்டு ஜாதியை பிரித்தாள்வது நீங்கள் தான். அது மட்டுமல்ல, இன்று சாதிய கணக்கெடுப்பை ஏன் நடத்தவில்லை என்று ஸ்டாலின் கேட்கிறார். ஏன் நீங்க நடத்த வேண்டியதானே? பயம். தெலுங்கானால பீகார்ல நடத்தினால் கூட உச்ச நீதிமன்றம் அதற்கான சதவீதத்தை ஏற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், மறுபடியும் கேட்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே சமூக நீதியை நிலைநாட்டுபவராக இருந்தால் தமிழகத்தை ஒரு பட்டியலின சகோதரர் ஆளட்டும். சகோதரர் திருமாவளவன் காதில் விழுந்தால் இது விழட்டும். எல்லாருக்கும் ஒரு பங்கு கேட்கிறார் அல்லவா, கேட்கட்டும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த தமிழகம் 2026, அதனால்தான் சமீபத்தில் நடந்த நமது பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன தீர்மானம் என்றால், அந்த தீர்மானத்தை நான் தான் வாசித்தேன். செங்கோல், நான் கூட கேட்டேன் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டியில் சொன்னேன், இன்னைக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை என்று சொல்கிறீர்களே, தமிழ்நாட்டிற்கான குறியீடான வேற எந்த மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்காத தமிழகத்திற்கு மட்டுமே குறியீடான செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரிக்கிறது. இப்ப தமிழ்தானே பாராளுமன்றம். செங்கோல் இருக்கும் பொழுது தமிழ் என்ற சொல் இல்லை என்று நீங்கள் எப்படி கேட்கலாம்? வேறு மாநிலத்தை சண்டை போட்டார்களா? தமிழகத்தை சார்ந்தவர்கள் இன்று சண்டை போட்டார்களா? இதை நீக்க வேண்டும் என்று வெங்கடேசன் எம்பி, அதற்கு துணையாக மாணிக் தாக்கூர், நீங்கள் எல்லாம் தமிழர்களா இல்லையா என்று கேட்கிறேன். நான் சொன்னேன், இன்று நீங்கள் எந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதே போல ஒரு செங்கோல் தமிழக சட்டமன்றத்தை 2026 அலங்கரிக்கும். அதற்கு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரும் சபதம் ஏற்போம் என்று சொல்கிறேன். மறுபடியும் அவர்கள் தான் ஆள வேண்டுமா? மறுபடியும் அவர்கள் தான் வெல்ல வேண்டுமா? இல்லை. ஆன்மீக தமிழ், தமிழ் என்றாலே இவர்கள் ஆன்மீக தமிழை சிந்திப்பதே இல்லை. இப்போ ஆன்மீக தமிழும் இவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனா அண்ணன் சேகர் பாபு முருகனை வச்சு ஒரு மாநாடு கொண்டாடுறார். அண்ணன் முருகன் தமிழ் கடவுள்,
அவருக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு கோயில் வரா, யாரு காவடி எடுக்கிறா, யாரு பொய்க்காவடி எடுக்கிறா, எல்லாமே நன்றாக தெரியும். இதே ஸ்டாலின் கேட்கிறேன், கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போனீங்க, போய் சகோதரர்களுடன் கஞ்சியும் கொடுக்கறீங்க, ஆனா ஒரு குடமுழுக்கு விழாவிற்கு வந்திருக்கிறீர்களா ஸ்டாலின்? ஆயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்துகிறோம் என்று சொல்கிறீர்களே, ஏன் ஒரு கோயிலின் குடமுழுக்கு விழாவிற்கு வர முடியாதா உங்களால்? ஆக துவேஷம். இன்னும் சொல்ல போனால், ஏன் நாங்கள் எந்த வேற்றுமையும் பார்க்கவில்லை என்று சொல்கிறீர்களே? ஏன் இந்த வாக்காளர்களின் 90% மக்கள் கொண்டாடும் தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மறுக்கிறீர்கள் ஸ்டாலின்? வருகிறது விநாயகர் சதுர்த்தி. உண்மையிலேயே ஸ்டாலின் வேற்றுமையை பார்க்காதவராக இருந்தால், மக்களிடம் வேற்றுமையை அவர் நிந்திப்பவராக, வேற்றுமையை உருவாக்குபவராக இருக்கிறார் என்பதற்கான குற்றச்சாட்டு. நீங்கள் மாற்று சக்தியை தவறாக நினைக்கவில்லை என்றால், இந்துக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தவில்லை என்றால், விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஸ்டாலின் அவர்களே, முதல் முதலில் இந்த சகோதரர்களுக்கு விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்களும் நாங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இதே இந்து மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்றது, ஏன் இந்த பாராபட்சம்? விநாயகர் சதுர்த்தி விடுமுறை தினமாக மாறிவிடும். விடுமுறை தினம், விடுமுறை தினம் அல்ல, உங்கள் விதியை மாற்றும் தினமாக இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்க போகிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஆக எல்லாவற்றையும் மாற்று சக்தியாக வைத்துக் கொண்டு, இன்று சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா விலையும் ஏறிச்சு. இன்னைக்கு இதே ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னால் ஒரு பதாகையை வச்சுட்டு என்ன சொன்னார் என்றால், மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கணும். இன்னைக்கு மின்சார கட்டணத்தை ஏற்றியது யார்? 2 மாசத்துக்கு ஒருவரி மின் கட்டணத்தை குறிப்பிட்டு அதற்கான பணத்தை வாங்குவதால் மக்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொன்னீர்களே ஸ்டாலின், என்னாச்சு? சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் சொல்றீங்களே, சொன்னதையும் செய்யல, சொல்லாததையும் நீங்க செய்யல. ஆக செய்யாத ஸ்டாலின் 2026 நீடிக்கலாமா நீடிக்க கூடாது என்பதை இந்த மக்கள் முடிவெடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. இருமாப்போடு பேசுகிறார்கள், 40-க்கு 40 என்ன செய்வீங்க? பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர்கள் அங்கே சென்றால், இதே வேளச்சேரி மக்கள், இந்த வேளச்சேரி எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? இந்த வேளச்சேரி ஏரி 220 ஏக்கர் கொண்டது வேளச்சேரி ஏரி. ஆனா இந்த வேளச்சேரி ஏரி எவ்வளவு சுருங்கி இருக்கு தெரியுமா? 60 ஏக்கர். யார் ஆக்கிரமிச்சது? யார் அதிக நாட்கள் ஆட்சியில் இருந்தது? ஆக வேளச்சேரி ஏரியை சுருக்கி சுருக்கி இருக்கு. அந்த பம்பிங் ஸ்டேஷன் வேளச்சேரிக்கு முன்னா முழுவதுமா தண்ணி கொடுக்கணும். இந்த பகுதி மக்கள் ஏன் இப்படி சொல்றேன்? தொடர்ந்து இன்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும், இன்றும் எனக்கு பொதுமக்கள் இந்தந்த பகுதியில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று எனக்கு சொல்கிறார்கள். ஏனென்றால் நான் அடிக்கடி ஒரு கதை சொல்றது உண்டு. இதே மாதிரி ஒருத்தர் 2 பேர் கார்ல போயிட்டு வந்திருந்தாங்க. தம்பி ஆட்டோ தம்பி எல்லாம் நிக்கிறீங்க, ரோடு மேடு பள்ளமா இருக்கும் இல்லையா? ரொம்ப பள்ளமா இருந்த உடனே கார் போக முடியாம நின்னாங்க. நின்னுட்டு கேட்டாங்க, ஏ யாரியா இந்த ரோட போட்டது? இந்த ஊரு எம்எல்ஏ யாரியா அப்படின்னு இந்த கார்ல இருந்து 2 பேர் நின்று இறங்கி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஓடி வந்து அவரை அடிக்க வர்றாங்க. இவ்வளவு கூட இருந்தவர் சொல்றாரு, ஏ சரியா தானங்க கேட்டாரு, இந்த ரோடு பாருங்க எவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு, இந்த ஊர் எம்எல்ஏ யாருன்னு அவர் சரியா தானங்க கேட்டாருன்னு உடனே அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, இந்த ஊர் எம்எல்ஏவே அவர் தான், அவர் தாங்க இந்த ஊர் எம்எல்ஏவே, அவருக்கே அவர் தொகுதியில என்ன தெரு இருக்குன்னு தெரியாது, தென்சென்னை பாராளுமன்ற உறுப்பினரை மாதிரி தாம் தொகுதியில என்ன இருக்குன்னு தெரியாது. பாராளுமன்றத்தில் போய் ஒரு நாள்
பேசிட்டாங்க. இதற்கு முன்னாலே சொன்னேன், வயநாடு உண்மையிலேயே மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. 3 நாள் கழித்து ராகுல் காந்தி போயிருக்கார். இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் அவர்கள் போவதற்கு முன்னால் நான் கேட்டேன், வயநாடுக்கு ராகுல் காந்தி ஏன் போகவில்லை என்று கேட்டேன். உடனே ட்விட்டர்ல, நீ போக வேண்டியதானே, நான் ஏன் போகணும், நான் போவேன், நிச்சயமா போவேன். கஜா புயல் வந்த போது 10 நாட்கள் பாஜக தொண்டர்களோடு அங்கே தங்கி அந்த மக்களுக்கு சேவை செய்தவர்கள் நாங்கள். இன்று கூட ஆர்எஸ்எஸ் சேவா பாரதி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் சகதியில் இறங்கி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். ராகுல் எவ்வளவு பெரிய பூட்ஸ் போட்டிருந்தார் பாத்தீங்களா, முட்டளவு, கொஞ்சம் சேர் பற்ற கூடாதோ, முட்டுக்கு மேல. அந்த மக்கள் சொல்லியிருக்க, 3 நாள் கழிச்சு இவரை யார் வர சொன்னது, 40க்கும் மேற்பட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் அங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து உள்துறை அமைச்சரும் பிரதம அமைச்சரும் முதல்வரோடு தொடர்ந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அங்கே உள்ள பொதுமக்கள், நீங்க ட்விட்டர்ல பார்த்திருப்பீங்க, இவங்க வந்ததுனால விஐபி வந்து விட்டார் என்பதற்காக எங்களுக்கு வர வேண்டிய சாப்பாடு வரல, ரெஸ்கியூ ஆபரேஷன் இல்ல, தாமதப்படுத்தப்பட்டது, செருப்பு தூக்குறதுக்கு ஒருத்தங்க, ஆக இப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். இன்னொன்றையும் சொல்கிறாங்க, ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசுறது பார்த்தா இதோ இப்பதான் பிறந்து தலைவரானது மாதிரி பேசுறார். யூபிஏ யார் இருந்தா இன்னைக்கு உரிமையை பற்றி பேசுகிறார்கள். இன்று சொல்கிறேன், பிரதம மந்திரியின் அலுவலகத்திற்கு பெருமை சேர்த்தவர் என்றால் அது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி என்பதை தெளிவாக சொல்ல முடியும். நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னால் யார் இருந்தார், சைலண்ட் மோட்ல ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இருந்தார். இன்னைக்கு மரியாதைக்குரிய ஆகஸ்ட் 15 வரப்போகிறது, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்ல போகிறார் என்று உலகமே வியந்து எதிர்நோக்கி இருக்கிறது. முதல் முதலில் ஆகஸ்ட் 15 அவர் சொன்னது, இந்த சுத்தமான இந்தியா வேண்டும் என்று, ஸ்வச் பாரத். அதில் மகாத்மா காந்தியின் வார்த்தைகளை அவர் எடுத்து சொல்லி இருந்தார், சுத்தமான இந்தியா வேண்டுமா, சுதந்திரமான இந்தியா வேண்டுமா என்றால் சுத்தமான இந்தியா தான் வேண்டும் என்று மகாத்மா காந்தி சொன்னார் என்று அது இன்று வரை உலக மக்களால் பேசப்படுகிறது. ஆனா மன்மோகன் சிங் ஆகஸ்ட் 15 என்ன ஸ்பீச் கொடுத்தாருன்னு யாருக்கா தெரியுமா, யாரும் எதிர்பார்த்தாங்களா? அன்னைக்கு சூப்பர் பிரதமர்ன்றது யாரு, சோனியா காந்தி அவர்கள். ஆக பிரதம அமைச்சரின் மாண்பை, அலுவலகத்தின் மாண்பையே நீங்கள் கெடுத்து வைத்திருந்தீர்கள். ஆனால் இன்று யாராலும் வெல்ல முடியாத தலைவனாக, 3வது முறை இந்த பாரத தேசத்தை வழிநடத்தும் தலைவனாக எங்களது அரும்பெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வலம் வருகிறார்கள் என்றால் அவர் இந்த நாட்டு மக்களுக்கு செய்த நல்ல திட்டங்கள் என்பதைத்தான் என்னால் சொல்ல இயலும். மருத்துவர் என்ற முறையில் சொல்கிறேன், ஆயுஷ்மான் பாரத் தமிழகத்தில் பல பேர் பலன் பெற்றிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று மக்கள் மருந்தகம் என்று மருந்துகள், வெளியே ஒரு மருந்து 10 ரூபாய்க்கு கிடைத்தது என்றால் மக்கள் மருந்தகத்தை 1 ரூபாய்க்கு கிடைக்கும். பென்ஷன் வாங்கும் ஒருவர் சொன்னார் என்னிடம், 5000 ரூபாய்க்கு மருந்து வாங்கும், நான் இன்று 500 ரூபாய்க்கு மருந்து வாங்குகிறேன் என்று. ஆக இந்த நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள். இது எல்லாம் கொடுத்துட்டு இந்த முறை பட்ஜெட்டிலும் கொடுத்து விட்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார், காங்கிரஸ் ஆட்சி செய்த பொழுது பட்ஜெட் 16 லட்சம் கோடி, ஆனால் இப்பொழுது நாம் தாக்கல் செய்திருக்கப்பட்டு 48 லட்சம் கோடி. எல்லாமே வளர்ச்சி திட்டங்கள். எல்லாவற்றுக்கும் சொல்றேன், டாக்ஸ் பே இன்னைக்கு 100 மடங்கு அதிகரித்து இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில 3 கோடிக்கு மேல அவங்களால டாக்ஸ் வாங்கவே முடியல. ஆனா சில தினங்களுக்கு முன்புதான் கடைசி நாள் வந்திருக்கிறது, 7.5 கோடி மக்கள் இந்த நாட்டில் முதல் முதலாக வரி கட்டி இருக்கிறார்கள். அப்ப இந்த நாடு ஒரு சிஸ்டத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பட்ஜெட்ல இன்னைக்கு அதிகமாக முத்ரா வங்கியில் கடன் வாங்கியவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். ஆக முத்ரா வங்கியின் கடன் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் தமிழக மக்கள் பலன் பெற மாட்டார்களா, தமிழக பெண்கள் பலன் பெற மாட்டார்களா?
அதே போல கல்வி கடன் 10 லட்சம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் தமிழக மாணவர்கள் பலன் பெற மாட்டார்களா? இங்கே செல்போன் உதிரி பாகங்களுக்கான உற்பத்தி தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்றால் அதற்கான வரி குறைக்கப்பட்டிருக்கிறதே, அப்படி இருந்தால் தமிழக மக்கள் பலன் பெற மாட்டார்களா? 3 லட்சம் கோடி பெண்களின் உயர்வுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறதே, அப்படி இருந்தால் தமிழக பெண்கள் பலன் பெற மாட்டார்களா? விவசாயிகளுக்கு 6000 கோடி கொடுப்பது மட்டுமல்ல, பாரம்பரிய எண்ணெய் வித்துக்களுக்கு அதை வரியை குறைத்திருக்கிறார்களே. இப்ப நல்லெண்ணெய் வீட்டில் கிடையாது, தேங்கெண்ணெய் வீட்டில் கிடையாது, எல்லாம் பாம் ஆயில் தான். ஏனென்றால் இதற்கான உற்பத்தியும் கிடையாது, வரியும் அதிகம். ஆனால் அது இந்த நாட்டு மக்களின் நலனை பாதுகாப்பதற்காக அத்தனை வரியும் குறைத்தது மட்டுமல்லாமல் அதன் உற்பத்தியை பெருக்குவதற்கு விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுக்கிறார்களே, அது தமிழகத்திற்கானது இல்லையா? நல்லெண்ணெய் தமிழகத்திற்கானது இல்லையா? ஆக எல்லாவற்றிலும் தமிழகத்தின் பங்கு இருக்கிறது. ஆனால் தமிழகத்தின் பங்கு இல்லை இல்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் விடுங்கள் ஸ்டாலின் அவர்களே. ஓகே, தமிழகத்தின் பங்கு இல்லை என்று சொன்னீர்கள், ஏன் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகவில்லை? போய் எங்கள் பங்கை வாங்கி வந்திருக்க வேண்டியது தானே, அதுவே தவறு தானே? நீங்க இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளவில்லை, இன்னொரு மொழியும் புரியாது, சொல்றதுக்கு கூட டிஆர் பாலுவும் வரணும், அவ போகாமே இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றீங்க. அதுல பாவம் மோடி மேல ஒரு பழியை போட்டுட்டு நான் போல, போறதா இருந்த நான் போல, போகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம். ஆக எது எப்படி இருந்தாலும் 2 வகைகளை நீங்க சிந்திக்க வேண்டும். ஒன்று, ஏன் பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் வர வேண்டும், ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் போக வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இதே வேளச்சேரி இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறது. இந்த வேளச்சேரியில வீராங்கல் ஓடை, அந்த ஓடை ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்று மக்களுக்கு அதிகமான நாட்கள் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் யாரும் இங்க பார்க்க மாட்டாங்க, செய்திருந்தால் மகிழ்ச்சி, செய்யவில்லை என்றால் செய்யுங்கள் என்று சொல்கிறேன். ஆக இன்று வேளச்சேரியில், இதே வேளச்சேரியில் சென்னை பிளட்ஸ் அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், போட் எடுத்து நீங்க வந்தோம். அதனால்தான் ஒரு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் போய் லோன் கேட்டாரா, வேளச்சேரியில இருந்து உள்ளவர் தான். அவர் கேட்டாரா, என்ன காருக்கு லோன் வாங்க வந்திருக்காரான்னு கேட்டாரா, இல்லங்க போட்டுக்கு லோன் வாங்க வந்திருக்கிறாருங்க. வேளச்சேரியில கார் வைக்கிறதுல வீட்டுல போட் வச்சாதாங்க பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அதனால போட்டுக்கு லோன் கேட்கிறாரு. நம்ம மீனவர்கள் தவிர போட்டுக்கு லோன் யாரும் கொடுக்கறது இல்ல. இப்ப புது திட்டம் கொண்டு வர போருக்கு என்ன பேருங்க, வேளச்சேரி ஏன்னா வெள்ளக்காடாக இதை ஆக்கியது இந்த ஆட்சியாளர். ஆக எந்த விதத்திலும் இன்று நீங்கள் எல்லாம் கடுமையாக உழைத்து 2026 இந்த வேளச்சேரியை பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று நான் உங்களிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தொண்டர்கள். ஆக இன்று அவர்களுக்கு நமது வளர்ச்சியை பார்த்து பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுகிறார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் உறுதியாக வளர்ந்தால் எந்தவித பின்புலமும் இல்லாமல், அவர்களுக்கு இருக்கின்ற பணபலமும் ஆள்பலமும் இல்லாமல் நிச்சயமாக 2வது இடத்திற்கு வர முடியும் என்பது மட்டுமல்ல, வேளச்சேரி போன்ற இடங்களில் 50,000 தாண்ட முடியும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் எந்த தியாகத்தையும் செய்வார். 2026 இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் கோட்டையை அலங்கரிப்பார் என்ற சபதத்தை இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ கூட்டம் போட்டோம், பாராட்டு விழா நடத்தினோம், பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் போட்டோம் என்றால் போதாது. பல இடங்களில் 2வது இடத்தை வாங்கிவிட்டோம் என்று பெருமை சேர்த்தால் போதாது. இந்த மக்களின் பிரச்சனைகளை உரக்க சென்று கோட்டையில் சொல்ல வேண்டும் என்றால், எப்படி டெல்லி செங்கோட்டை நம் கையில் இருக்கிறதோ அதே போல ஜார்ஜ் கோட்டையும் பாரதிய ஜனதா கட்சி வசம் வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் உழைக்க வேண்டும். எத்தனை நாட்கள் தான் நாமும் சொல்லிக்கொண்டு, மக்களுக்கு தெரிய வேண்டும் இவர்களைப் போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தால் எந்த அளவிற்கு மக்களுக்கு பலன் தருவார்கள் என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். நம்மை போன்றவர்கள் வந்தால்தான் அவர்களுக்கான வேறுபாடு. எம்எல்ஏக்கள், இப்பொழுதுள்ள எம்எல்ஏக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு மோடி என்ன செஞ்சார், என்ன செஞ்சார், என்ன செஞ்சார்? இந்த கிளாம்பாக்கம் ஒரு பஸ் நிலையம், கிளாம்பாக்கம் தானே,
ஒருத்தர் ஒரு கல்யாணத்துக்கு வந்தார். இதோட சொல்லிட்டு நிறைவு பண்ற நேரம் ஆயிடுச்சு. ஒரு வீட்டில் சென்னையில கல்யாணம் நடக்குதுன்னு வந்தார். கல்யாணத்துக்கு வந்தவர் குழந்தை பிறந்த பிறந்தா வீட்டுக்கு போய் சேர்ந்தார். அந்த வீட்டுக்கு உன்ன எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க நீங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னீங்க, இப்ப குழந்தைக்கு தான் வந்திருக்கீங்க, பேர் வைக்க தான் வந்திருக்கேன், இல்ல நான் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வழியா வந்தேன், இப்பதான் என்னால வர முடிஞ்சது. ஒரு பஸ் நிலையத்தை ஒழுங்காக கட்ட முடியாத தமிழக அரசு, இந்தியா முழுவதும் விமான நிலையங்கள், சென்னை விமான நிலையம் உலக தரத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது, 60 விமான நிலையங்கள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட விமான நிலையத்தில் ஒரு கூரை இடிஞ்சு விழுந்தது. உடனே டேட்டா கூட பார்க்காம அதிகாரிகள், மோடி தான் திறந்தார், மோடிஜி தான் திறந்தார், அப்புறமா தான் தெரிஞ்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஆக ஏதாவது ஒண்ணு இடிஞ்சு விழுந்ததுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது தான். இப்ப நம்ம பாலம் கொள்ளிடம் பாலம் எங்கனே தெரியல தேடாங்களாம். அதோட என்னோட இணையதளத்தில் பார்த்தேன், ஒரு டிவி நடிகை ஒரு கோயில் குளத்துல ஒரு படி, அது பக்கத்துல கணக்கு எழுதியிருக்காங்க, யார் இதை படிக்க போறாங்க, கணக்கு எழுதுவாங்க போல இருக்கு. 60 லட்சம் அந்த 4 படி போடுறதுக்கு. அந்த அம்மா சொல்லுது, 60 லட்சம் இதுல வீடே கட்டிடுறாங்களே, 4 படி தானே போட்டிருக்காங்க, நான் வேற எங்கேயாவது படி இருக்கான்னு பார்த்தேன், வேற எங்கேயும் கிடைக்கல, அது புதுப்படியானு தெரியல. அதாவது திமுக அமைச்சர்கிட்ட ஒருத்தர் வேகமா ஓடி வந்தாராம், உங்க மேல விசாரணை கமிஷன் வருது, விசாரணை கமிஷன் வருது, விசாரணை கிடைக்கட்டும், கமிஷனை கொண்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னாராம் திமுக எம்எல்ஏ. ஆக பாலம் கட்டுறது எப்படி கட்டுவாங்கன்னா, துபாய் கதை ஒண்ணு இருக்கு, நம்ம அமைச்சர் துபாய்க்கு போனார், அந்த வீடு பயங்கரமா இருந்துதான் பேலஸ், இவர் பார்த்தார் நம்ம வீடு கூட இப்படி இல்லையே. அமைச்சர்கிட்ட கேட்டாரு, எப்படிங்க இவ்வளவு பெரிய வீடு கட்டினீங்க, வாங்க இந்த ஜன்னல் வழியா பாருங்க, என்ன தெரியுது, ஒரு ஆறு தெரியுதா, ஆமா, ஆறு மேல ஒரு பாலம் தெரியுதா, ஆமா, இந்த பாலம் கட்டுறதுல ஒரு 10% கமிஷன் அடிச்சேன், அதனால இவ்வளவு பெரிய வீடு கட்டின. நம்ம அமைச்சர் சும்மா இருப்பார, வந்தார், வந்துட்டு அதை விட பெரிய வீடு கட்டினார். துபாய் அமைச்சர் இங்க வந்தார், வந்துட்டு சாப்பிட்டுட்டு, என்னங்க என் வீட விட இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்கீங்க, எப்படிங்க கட்டினீங்க அப்படின்னு, இங்க வாங்க, அதே மாதிரி ஜன்னல் கிட்ட கூட்டிட்டு போனார், ஒரு ஆறு தெரியுதா, தெரியுது, மேல பாலம் தெரியுதா, தெரியலையே, நான் 100% கமிஷன் அடிச்சேன், அதனால இந்த பெரிய வீடு கட்டினேன். அப்படி கமிஷன் அடிச்சுன்னா அந்த பாலம் ஆற்று பாலம் எங்கனே தெரியல. ஆக இன்றைய காலகட்டத்தில் நான் உங்களிடம் சொல்கிறேன், இன்று மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி அடைந்து வருகிறது. நீங்கள் அனைவருமே கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்தார்கள். சாய் சத்யனாக இருக்கட்டும், அண்ணன் கராத்தே தியாகராஜன் அவர்களின் உழைப்பும் நான் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு சகோதரராக உடன் இருந்து, சூர்யா போன்றவர்கள் இங்கே பிரபாரியாக இருந்து, மண்டல் தலைவர்கள் அத்தனை பேரும், கிளை தலைவர்கள் அத்தனை பேரும், அதுவும் இங்கே உங்களுக்கு பரிசு காத்திருக்கிறது, ஷீல்டு காத்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக 2026 சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தே தீரும், தே தீரும், தே தீரும். நான் ஒரு வாட்டி சொன்னா நீங்க 3 வாட்டி பேச சொல்லுவீங்கன்னா, இந்த ஒரு தொகுதி ஜெயிச்சா பல தொகுதிகள் ஜெயிக்கப்படும் என்பதை வேளச்சேரி எனக்கு அச்சாரமிட்டு காண்பித்திருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லி, நிச்சயமாக இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, உள்ளே இருந்து வரும் வார்த்தைகள். இப்படி உங்களோடு உழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆளுநர் பதவி எனக்கு பெரிதல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆள வைப்பதுதான் எனக்கு பெரிது என்று உங்களை நோக்கி வந்திருக்கிறேன். நான் மாநில தலைவராக இருக்கும் பொழுது திருநெல்வேலியில் பேசிக் கொண்டிருந்தேன், இப்ப திடீர் 2 போலீஸ்காரர்கள் என்னை வந்து சூழ்ந்தார்கள். இப்ப நான் ஏன் என்று கேட்டேன், இல்ல கமலாலயத்துக்கு ஒரு வெடிகுண்டு வந்திருக்கிறது, லெட்டர் பாம், உங்களுக்கும் கொலை மிரட்டல் இருக்கிறது, அதனால் உங்களை நாங்கள் சுற்றிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன்,
தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரியணை ஏற்றாமல் இந்த உயிர் போகாது என்று சொன்ன. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. ஏனென்றால் இன்று தமிழகம் இருக்கும் சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதற்கு கடுமையாக உழைப்போம், தாமரையை மலரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.